நாட்டில் 3 வார காலமாக பயண கட்டுப்பாடு அமலில் உள்ள போதும் அதனால் எதிர்பார்த்த பலன் எதுவும் கிடைக்கவில்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ஏற்கனவே இருந்த நிலைமையை விடவும் 4ஆம் தொற்றாளர்களின் எண்ணிக்கையிலும் மற்றும் மரணங்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதே தவிர அந்த எண்ணிக்கைகள் குறையவில்லை. இவ்வாறான நிலையில் பயண கட்டுப்பாடை தளர்த்த தீர்மானித்தால் நாடு மேலும் மோசமான நிலைமைக்கே தள்ளப்படும். நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது. அதேபோன்று புதிய கொத்தணி உருவாகி 1.5 மாதங்களில் 1 லட்சம் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4ஆம் அதிகரித்து செல்வதையே காண முடிகின்றது. இந்த நிலையில் பயண கட்டுப்பாட்டை அமல்படுத்தியதன் நோக்கமானது தொற்றாளர்களின் எண்ணிக்கையையும் மரணங்களின் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்துவதற்கானதை ஆகும். ஆனால் பயண கட்டுப்பாடு மற்றும் ஊரடங்கு அமுலால் எதிர்பார்த்த பலனை நாங்கள் அனுபவிக்கவில்லை. தொற்றாளர் எண்ணிக்கையோ மரணங்களின் எண்ணிக்கையோ குறையவில்லை. பயண கட்டுப்பாடு இருந்தபோதும் நகர்ப்புறங்களில் 40 முதல் 50% வரையான வாகன நடமாட்டமும் மக்களின் நடமாட்டமும் இருந்தது. இதனால் பயண கட்டுப்பாட்டில் மக்களின் ஒத்துழைப்பு திருப்தி அளிப்பதாக இல்லை. ஆகவே இனிவரும் காலங்கள் மிகவும் ஆபத்தானவையே. அதிகமான நோயாளிகள் அடையாளம் காணலாம் என்பதுடன் மரணங்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கலாம். இந்த நிலையில் பயண கட்டுப்பாட்டை எப்போது எவ்வாறு தளர்த்துவது என்ற கேள்விகள் சகல தரப்பினரிடையும் நிலவுகின்றது. இதனால்தான் நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் இயல்பு வாழ்க்கையையும் நடத்தி செல்லும் வகையில் தடுப்பூசி அவசியமானது என்பதனை தெளிவுபடுத்தியுள்ளோம். இதனால் தடுப்பூசிகளை வழங்குவது தொடர்பாக முறைமையொன்றையும் முன்னுரிமை பட்டியலையும் தயாரித்து வழங்கியுள்ளோம். இவ்வாறான தடுப்பூசிகளை வழங்குவதன் மூலம் நாட்டை படிப்படியாக திறக்க முடியும். அதேபோன்று 4ஆம் செய்யப்படும் PCR பரிசோதனைகளின் விஸ்தரிப்பையும் காணவில்லை. அதனை அதிகரிக்கும் போதே உண்மையான தொற்றாளர்கள் எண்ணிக்கையை அறிந்து கொள்ள முடியும். அத்துடன் ஆபத்தான பிரதேசத்தையும் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். இந்த நிலையில் பயண கட்டுப்பாட்டால் நாங்கள் பலனை அனுபவிக்க முடியவில்லை. இதனால் பயண கட்டுப்பாடு தொடர்பாக சிந்திக்க வேண்டும். இந்த கட்டத்தில் கட்டுப்பாட்டை தளர்த்தினால் மேலும் மோசமான நிலைமைக்கே நாடு செல்லும் என குறிப்பிட்டுள்ளார்.